வீரத்தியாகி விஸ்வநாத தாஸ் தொழிலாளர்கள் கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கரூர் மாவட்டம் காமராஜர் நகரை சேர்ந்த ஜெயராம், சித்ரா அவர்களது புதல்வன் ஹரிஹரனை காதல் விவகாரத்தில் மாற்று ஜாதியினரின் ஜாதி வெறியால் திட்டமிட்டு படுகொலை செய்தனர். இதில் சம்பந்தப்பட்ட கொலை குற்றவாளிகளையும் மேலும் முக்கிய குற்றவாளியாக வேலன் அவரது மகள் மீனாவை கைது செய்ய வலியுறுத்தியும் இதுபோல சம்பவம் மேலும் நடைபெறாமல் பாதுகாப்பு கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் மாவட்ட செயலாளர் கார்த்திக், மாவட்ட பொருளாளர் செல்லத்துறை மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மாவட்டம் காமராஜ் நகரை சேர்ந்த ஜெயராஜ், சித்ரா அவர்களின் புதல்வர் ஹரிஹரன் என்பவர் முடித்திருத்தும் தொழில் செய்து கொண்டிருக்கிறார். இவரோடு பள்ளி பருவத்தில் இருந்த மாணவியை காதல் செய்து கொண்டிருந்தார். இந்த காதல் செய்த ஒரே காரணத்திற்காக மாணவியின் மூலமாக மாணவியின் பெற்றோர்கள் பையனை நயவஞ்சகமாக அங்கு உள்ள கோவில் அருகே வர சொல்லி அந்த பையனை கூலிப்படை மற்றும் குடும்பத்தார் அனைவரும் சேர்ந்து கண்மூடித்தனமாக கீழே போட்டு தாக்கி அவர்கள் மறைத்து வைத்திருந்த ஆயுதத்தால் கட்டியால் அந்த பையனது பிறப்புறுப்பு மற்றும் உடம்பில் பல இடங்களில் கண்மூடித்தனமாக காயங்களை ஏற்படுத்தி குத்தி ஆணவ கொலை செய்துள்ளனர். இந்த ஆணவ கொலைக்கு எதிராக எங்களது போராட்டத்தை இன்று தொடர்ந்திருக்கிறோம். இந்த ஆணவ கொலைக்கு தகுந்த நீதி எங்களுக்கு இதுவரை கிடைக்கல. என்னன்னா, உண்மையான குற்றவாளி அரசு பண்ணலை. அந்த பெற்றோர் பையனை இழந்து நடுத்தரில் நிற்கக்கூடிய பெற்றோர் வந்து காவல் நிலையத்துக்கு போகும்போது உங்களிடம் ஆதாரம் இருக்கான்னு கேட்டாங்க. அனைத்து உங்களை மாதிரி ஊடக நண்பர்கள்லாம் இந்த செய்தி தமிழகம் முழுவதும் இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் இந்த நியூஸ் வந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா இந்த சமூகத்தில் வந்து நாங்கள் ஒரு சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் சமூகத்தில் எந்த ஒரு அநீதி நடந்தாலும் கேட்கறதுக்கு நாதி இல்லாமல் போராட்ட காலத்தில் இன்னைக்கு வீரத்தியாகி விஸ்வநாதன் தொழிலாளர் பற்றி எழுதுகிறோம். இதுக்கு நீதியாக அந்த கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும். பெண் அந்த நயவஞ்சகமாக அந்த பெண்ணை காதல் தூதாக பயன்படுத்தி மாணவன் ஹரிஹரனை அந்த கோவிலுக்கு வர சொல்லி ஆணவ கொலை செய்துள்ளனர். முடித்திருக்கும் தொழிலாளி நமது பெண்ணை திருமணம் செய்வதா காதல் செய்வதா என்ற நோக்கத்தோடு ஆணவ கொலை செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஆணவ கொலை தடுக்கப்பட வேண்டும், தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய மருத்துவ சமுதாயத்திற்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும், நீதி வேண்டும் என்பதற்காகவே இந்த போராட்டத்தை குற்றவாளியாக அந்த பெண்ணை ஹரிஹரன் காதல் செய்த அந்த பெண்ணை மீனா என்ற பெண்ணை முதல் குற்றவாளியாக சேர்க்க வேண்டும் என்பது எங்களது கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம். தகுந்த நீதி வேண்டும் என்று இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் நாங்கள் போராட்டத்தை வீரத்தியாகி விஸ்வநாதன் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. நீதியை பெறுவோம், அறவரையில் போராடுவோம், சமூகத்தை தலைநிறுத்துவோம். அந்த பெண்ணை குற்றவாளியாக சேர்க்கும் முறை எங்கள் ஒரு போராட்டம் ஓயாது. மீண்டும் பெரிய அளவில் போராட்டத்தை அறிவிப்போம் என்று போராட்டம் நடக்கும்.